बड़ा साथी। பாடி ஏ வேண்டாத பொண்டாட்டி சீ யாரு யாருக்கு பொண்டாட்டி ஒரு பிச்சைக்காரனுக்கு கோடீஸ்வரி எப்படி பொண்டாட்டி ஆக முடியும் முடியாது கண்டிப்பா முடியாது நீ உண்மையான கோடீஸ்வரியா இருந்தா ஏ முதலாளி கிட்ட இருந்து நீ திருடி வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் உங்கட்ட இருந்து நான் மீட்டு முதலாளி புள்ளங்க கிட்டயே ஒப்படைச்சிட்டனா நீயும் பிச்சைக்காரிதான் அது புரியாம எனமோ பாரம்பரிய பாரம்பரியா பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல பிறந்த மாதிரி பேசுற ஆமாயா உன் முதலாளி பணத்தை நான் திருடினேன் எதுக்காக திருடினே அந்த ஆளு எத பத்தி கவலைப்படாம குடிச்சு குடிச்சு வீணா போனா அவனுக்கு கைய கால அமைக்கி விட்டு நீயும் வீணா போனே உனக்கு பொண்டாட்டியான பாவத்துக்கு நானும் வீணா போணுமா பணத்தை பத்தின ஆறுமே உனக்கு புரியல உன் முதலாளிக்கு புரியல ஆனா எனக்கு புரிஞ்சது அதான் அதான் वो मदर आली किटा ना नल्ले वो माधुरी नड़चे नेहरम पाता अवने ये कयाली ना कोण्ने अंदा परिये वो मेल तू की पट्टू वन्ना बुल्ला आनी पिटे मत्ता सत्ये ना आबा करिच्छे अध के पैना पने नगरे ये किटा रने येल्ला सत्ये मेटे वो मदर आली पुलेंगे किटा वो पढ़ी कपोरिया सत्त कागा आपन कदिये मुड़ी के கண்ணை மூடி கண்ணை தரக்கிறதுக்குள்ள முடிச்சிட்டு போயிட்டே இருப்ப அது தெரிஞ்சு தான் உனக்கு ஒரு முடிவு கட்ட வந்திருக்க நீ எனக்கு முடிவு கட்ட போறியா இல்ல நான் உனக்கு முடிவு கட்ட போறேனானு பாக்கதன போற மகேஷும் விஜயும் எனக்கு கொஞ்ச நாள் தான் தேவைப்படுவாங்க ஆனா நீ எனக்கு எப்பவுமே தேவைப்பட மாட்டே அதனால இப்பவே செத்து போ என்னக்கா கனவுதா கண்டியா டேய் மகேஷ் உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல அக்கா நீ இருக்கும்போது எனக்கு என்ன காக்கவள அப்படி என்னதா கனவு கட்டு தொலைச்ச இல்லடா அந்த ஆறு முகத்தை சுட்டு கொல்லணும்னு துப்பாக்கியோட போனே அட நீ குறுக்க வந்துட்ட தெரியாம நான் உன்ன சுட்டுட்டேன்டா அது கனவுதாங்கிறது இப்ப என்னால உணர முடிஞ்சாலும் என்னால ஏத்துக்க முடியலடா ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருக்கேன் உங்களை நல்லபடியா வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கேன் நானே என் கையால உன்னை கொல்ற மாதிரி கனவு கண்டதும்
மகேஷ். அட என்னக்கா கனவு கண்டதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்க? இல்லடா. அக்கா, நீ எங்க மேல வச்சிருக்க பாசத்தை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்குக்கா. ஆனா எக்கானந்து கொண்டு அழுவாதக்கா. அக்கா, அந்தால் வெளிய இருக்குறதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருது. நானும் மகேஷ் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் ஸ்ட்ராங்கா கேஸ் குடுத்து உள்ள வரோம். வாடா மகேஷ். டேய் டேய் வேண்டடா. இப்ப அந்த மாதிரி செய்யிறதுக்கு சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்ல. ஏன் சாதகமா இல்ல? அந்த ரேவதி நினைச்சு சொல்றியா? அவதான் தீபிகாவ நடிச்சிட்டு இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் யோசிக்கிறேன். அதுக்கு இல்ல மகேஷ். அதையில கன்ஃபார்ம் பண்ணனும். இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் நாம பொறுமையா இருக்கணும்னு எனக்கு தோணுதுடா. அதனால தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. இல்லக்கா. ப்ளீஸ்டா. நான் சொல்றதை ரெண்டு பேரும் கேளுங்க. சரிக்கா. அந்த ஆறுமுகம் ரிலீஸ் ஆன விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நீ ரொம்ப குழப்பமா இருக்க. அதனால நாங்களும் இனிமே உங்க ரூம்லயே உங்க கூடவே இருக்கறோம்க்கா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. இது ஒரு சின்ன குழப்பம்தான். அத நான் சரி பண்ணிக்கிறேன். நீங்க எப்பவும் போல உங்க ரூம்லயே போய் தூங்குங்க. இல்லக்கா அது ஒண்ணு வேண்டாம்டா. உங்க ரூம்லயே போய் தூங்குங்க. போங்க. சரிக்கா. ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்க உங்க தம்பி நாங்க ரெண்டு பேர் இருக்கோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்க. குட் நைட் கா. குட் நைட் கா. நான் மகேஷ். அக்கா இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க. ஒண்ணும் புரியலடா. நீ செஞ்ச பாவம் உன்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சா? இனிமே உன் வாழ்க்கையில எப்பவுமே சரிவு தாண்டி. அவங்க போன் எடுத்தாங்களா இல்லையா? என்ன ப்ராப்ளம்னு தெரியல அஞ்சலி. நானும் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். மாலத்தி போன் எடுக்கவே இல்ல. என்னங்க இது? டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? நான் இன்னும் ஆபீஸ்க்கு கூட ரெடி ஆகாம இருக்கேன். அவங்க என்னடானே இன்னும் வரவும் இல்ல, போனும் எடுக்க மாட்டேங்கறாங்க. இதெல்லாம் சரியா வராது. நீங்க அவங்களை ஏற்பாடு பண்ண உங்க ஃப்ரெண்ட் முரளி கிட்ட சொல்லி அவங்களை வரவேணானு சொல்லுங்க. அஞ்சலி 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 அஞ்சலி. என்ன? இல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனைனு தெரியாம அவசரப்பட வேண்டாம் அஞ்சலி. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களால நமக்கு தான் பிரச்சனை மேல பிரச்சனை. நீங்க எதுக்காகங்க இவ்ளோ பயப்படுறீங்க? ஏ அவங்கள விட்டே நமக்கு வேற ஆளே கிடைக்க மாட்டாங்களா? நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே அந்த மாலத்தை நம்ம குழந்தைய பாத்துக்க வேண்டாம். அஞ்சலி தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. என்னங்க? அவங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன். வரட்டும். இனி குண்ட இல்ல நான். ஏய் அஞ்சலி 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 சொல்றத கேளு. அஞ்சலி கொஞ்சம் பேசாம இருங்கன்னு சொன்னேன். அஞ்சலி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. என்னங்க என்ன பிரச்சனை? இதுக்கு மேல எவ்வளவு தான் பொறுத்து போறது? இதுக்கு மேல பொறுமையா இருந்தா நம்ம தலையில முளக அரைச்சுடுவாங்க. அஞ்சலி கொஞ்சம் பேசாம இருங்க. அவங்க கிட்ட நானே பேசிக்கிறேன். லிசன் டு மீ அஞ்சலி. அஞ்சலி மேடம் உள்ள வரலமா? ஐயோ வாங்க மேடம் வாங்க. ப்ளீஸ் வாங்க மேடம். ப்ளீஸ் உட்காருங்க. அது ஒண்ணும் இல்ல அஞ்சலி. ரெண்டாவது பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. அடுத்த வெள்ளிக்கிழமை தெரிஞ்சவங்கள மட்டும் கூப்பிட்டு அவளுக்கு தண்ணி ஊத்தி சிம்பிளா சடங்கு பண்ணலாம் நினைக்கிறோம். உங்க ஹஸ்பண்டையும் குழந்தையோட நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். மறக்காம வந்துருங்க. அஞ்சலி உனக்கு ஆபீஸ்ல வந்துதான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா போற வழியில பார்த்தா உங்க கார் வெளியில தான் நிக்குது. சரி இன்னும் போல போல இருக்கு. வீட்டுல வச்சு சொல்றது மரியாதையா இருக்கும்ல? அது மட்டும் இல்லாம விஷயத்த சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆபீஸ்க்கு போலாம்ல? என்ன இன்னும் ரெடி ஆகல போல இருக்கு? அதையே மேடம் கேக்குறீங்க. பாருங்க பாவம் அழுதுகிட்டே இருக்கா. தூக்கம் வேற வந்துருச்சு. இவளை தூங்க வச்சுட்டு பேபி சிட்டர் கிட்ட விட்டுட்டு போலான்னு பார்த்தா அவங்க இன்னும் வரவே இல்ல. என் ஹஸ்பண்ட் ஒரு பேபி சிட்டர் ஏற்பாடு பண்ணிருக்காரு பாருங்க. உலகத்திலேயே இல்லாத பேபி சிட்டர். அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, இஷ்டத்துக்கு போவாங்க. இன்னைக்கு பாருங்க இன்னும் ஆளையே கனவு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு. டார்ச்சரா? தாங்க முடியல. ஏண்டா வேலைக்கு வச்சோன்னு இருக்கு. ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? பேசாம ஆளை மாத்திர வேண்டியதுதானே. நான் சொன்ன இவர் எங்க மேடம் கேக்குறாரு. பொறுமையாரு அவசரப்படாதுன்னு என்ன ஆஃப் பண்றாரு. ஏன் தினா அப்படி சொல்றீங்க? அவங்க செய்யற வேலைக்கு நீங்க சம்பளம் கொடுக்கறீங்க. ஆனா அவங்க வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டா வேலை செய்யணும்ல? அப்படி செய்யாதவங்கள நீங்க எதுக்கு வேலையில வச்சிருக்கணும்? நான் வேணும்னா எனக்கு தெரிஞ்சவங்களை ஏற்பாடு பண்ண. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மேடம். அடிக்கடி ஆள் மாத்தினா தேவையில்லாம குழந்தைக்கு தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்படிதான் எதையாவது சொல்லிய வாய அடைச்சிடுறாரு. என்னையோட அவங்கள வேலைக்கு வைக்க வேண்டாம்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மேம்.
சரி அஞ்சலி நான் வெயிட் பண்ணட்டுமா இல்ல கிளம்பட்டுமா இல்ல மேம் அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியாது நீங்க வேணா கிளம்புங்க நான் வரேன் சரி அஞ்சலி அப்ப நான் கிளம்பறேன் வரேன்டா ஐயோ சாரி மேம் நான் ஏதோ டென்ஷன்ல நீங்க காபி சாப்பிடுறீங்களான்னு கூட இருங்க இங்க குழந்தைங்க அஞ்சலி எதுக்காக இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் இப்பதான் வீட்ல இருந்து காபி சாப்பிட்டுட்டு வரேன் நம்ம ஆபீஸ்ல பார்க்கலாம் நான் வேணும்னா ஜிஎம் கிட்ட கொஞ்சம் லேட்டா வருவேன் சொல்லட்டுமா ஓகே மேம் சரிமா வரேன்டா थैंक यू மேம் போன் எடுக்கறங்களான்னு பாருங்க அஞ்சலியா நீங்க உங்களுக்காக எதுவும் சொல்ல வேண்டாம் போனை கொடுங்க ஹலோ சொல்லுங்க சார் சார் இல்ல அஞ்சலி பேசுறேன் நீங்க இன்னையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம் இல்ல என்ன இல்ல கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காங்க உங்களுக்கு கை நீட்டி சம்பளம் வாங்குறோமே அவங்கள டென்ஷன் ஆக்க கூடாதுன்னு உங்களுக்கு என்னிக்காவது தோணி இருக்கா இல்ல அது வந்து எதுவும் பேசாதீங்க வந்த நாள்ல இருந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துட்டு இருக்கீங்க. எங்க நிலைமை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தாங்க உங்களை வேலையில வச்சிருக்கோம். தொந்தரவு பண்றதுக்காக இல்ல. சரி, இத்தனை நாள் பண்ணதல போனா போடுன்னு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. அஞ்சலி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு. நீங்க பேசாம இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தா நமக்கு என்ன? நம்ம பிரச்சனைக்கு தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கோம். எங்க மணி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா? இன்னும் வேலைக்கு வரல. ஃபோன் பண்ணி எந்த தகவலும் சொல்ல நாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க. நீங்க என்னதா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அஞ்சலி ஃபோன் குடுங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறேன். நான் பேசுறேன். ஹலோ. சரி சரி. என்ன மாலதி? கொஞ்சம் லேட் ஆகுனா ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்ல? இல்ல சார். திடீர்னு தான் நைட் என் தங்கச்சி யாரோ அடிச்சிட்டாங்கன்னு ஃபோன் வந்தது சார். அதான் குடும்பத்தோட எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டோம் சார். ஓ ஐயோ. எப்படி இருக்காங்க இப்போ? சார் கொஞ்சம் சீரியஸா தான் சார் இருக்காங்க. அதனால அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் என்னால அங்க வேலைக்கு வர முடியும் சார். சாரி மாலதி, விஷயம் தெரியாம அஞ்சலி ஏதோ டென்ஷன் ஆயிட்டா. ஆமா, இல்ல இந்த சிச்சுவேஷன்ல கேக்குறது தப்பு. ஹாஸ்பிடல்ல யாராவது இருக்காங்களா இல்ல நீங்க இங்க வர முடியுமான்னு? இல்ல சார், இங்க கண்டிப்பா என்னால வர முடியாது சார். ஏன்னா அவ கர்ப்பமா வேற இருக்கா. என்னாச்சு ஏதுன்னு தெரியாம என்னால இப்ப வேலைக்கு வர முடியாது சார். ஐயோ. சரி ஓகே, நீங்க அங்க பாத்துக்கங்க, நான் இங்க சமாளிச்சுக்கிறேன். சரியா? புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? நீங்க அவசரப்பட்டு மாலதியை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்ணட்டும்? இவளை தூக்கிட்டு ஆபீஸ் போட்டுமா? என்ன? நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. சரி அஞ்சலி, நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு நான் குழந்தையை பாத்துக்கறேன். நல்லா இருக்கு. கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்பளத்துக்கு ஒரு ஆளை வச்சிட்டு அவங்க வரலங்கிறதுக்காக முதலாளியே குழந்தையை பாத்துக்கறேன்னு சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்றது அஞ்சலி? வேற என்ன பண்றது? நான் தான் லீவ் போடணும். வேற வழி? அந்த ஜிஎம் வேற காச்சு மூச்சுன்னு கத்தும். அதையும் கேட்டுதானே ஆகணும். என்ன பண்றது? உங்களை நம்பி குழந்தைய விட்டா டிவி பாத்துக்கிட்டே இவ அதை கேக்குறா இதை கேக்குறான்னு ஐஸ்கிரீம் ஜூஸ் எதையாவது எடுத்து குடுப்பீங்க. நாளைக்கு ஜுரம் வந்துடுச்சுன்னா யார் அவஸ்தப்படுறது? அப்பவும் நான் தான் அவஸ்தப்படணும். சரி அஞ்சலி, பிளீஸ். இத பா, எனக்கு ஆபீஸ்ல ஒண்ணும் பெரிய வேலை இல்ல. ஒரு ஃபைல் தான் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு. அதை சப்மிட் பண்ணிட்டு நான் ஒரு 1 ஹவர்ல இங்க வந்தறேன். அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? என்னமோ போங்க. சரி, வாட சொல்ல. வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டீங்களா? மேடம், உங்ககிட்ட இருக்கிற அத்தனை சொத்தையும் ரெண்டு பாகமா சரிசமமா பிரிச்சு ஒரு பாதிய மகேஷ் பேருக்கும் இன்னொரு பாதிய விஜய் பேருக்கும் உயில் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் மேடம்.
மேடம் எல்லாம் சரியா இருக்கானு பாத்துக்கோங்க மேடம் அக்கா ஒரு நிமிஷம் என்னாச்சு உங்களுக்கு இப்போ எதுக்காக சொத்தை எங்க பேர்ல மாத்தி இருக்க அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு இப்போ சொல்லுக்கா ஏன் இப்படி பண்ண நான் கூட இப்போ இதெல்லாம் வேணானதாப்பா சொன்னேன் மேடம் தான் பிடிவாதமா இருக்காங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுக்கா எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க உங்களுக்கு நீ மட்டும் போடுங்கா சொத்தெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அத பத்தி என்ன தெரியும் தெரிஞ்சிக்கும் விரும்பல அப்படி சொல்லாத மகேஷ் இனிமே நீங்க ரெண்டு பேருமே எல்லாமே தெரிஞ்சிக்கணும் இந்த சொத்தெல்லாம் காப்பாத்துறது மட்டும் இல்ல இந்த உலகத்துல ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி எப்படி வாழ்றதுனோ நீங்க தெரிஞ்சிக்கணும் இவ்வளவு நாள் நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டேன் ஆனா இனிமே அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதான் நான் உயிரோட இருக்கும் போதே எல்லா சத்தியும் உங்க பேருக்கு எழுதி வச்சிட்டேன் என்னக்கா என்னன்னமா பேசுற அக்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுக்கா எதை வச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்க இப்போதைக்கு நமக்கு பிரச்சனையா இருக்கிறது அந்த ஆறுமுகமும் ரேவதியும் தான் அதான் அவங்க மேலையும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இல்ல போலீஸ் அவங்கள கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடும் தப்பு கணக்கு போடுற விஜய் போலீஸ் இல்ல ராணுவமே வந்தாலும் அந்த ஆறுமுகம் தப்பிச்சிருவான் ஏ கண்ணு முன்னாடி நம்ம அப்பாவை கொன்னுட்டு சரியான சாட்சிகளோட ஜெயிலுக்கு போனவன் இத்தனை வருஷங்க கழிச்சு எந்த தண்டனையும் அனுபவிக்காம தப்பிச்சு வந்திருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான் இப்ப அவன் கோவம் முழுக்க உங்களை விட ஏ மேலதான் இருக்கும் ஏன்னா சொத்தெல்லாம் ஏன் பேர்ல இருக்கு என்ன கொன்னுட்டு எல்லா சொத்தையும் அபகரிச்சிடலான்னு திட்டம் போட்டிருக்கான் என்னால அவங்கிட்ட மோதி ஜெயிக்க முடியுமான்னு தெரியல ஆனா என் உயிரே போனாலும் சரி அப்பா சேர்த்து வச்ச சொத்தையும் உங்களையும் நான் அவங்கிட்ட காவு கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுக்கா இல்ல மகேஷ் நீங்க சின்ன பசங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியாது ஆனா உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக நான் அமைதியா இருக்க முடியாது ஏன்னா நீங்க எனக்கு உயிரடா அக்கா நான் சொல்ல கேளுங்க கேளுங்க பேசாம இருக்கீங்களா வக்கீல் சார் மேடம் செக் பண்ணிக்கங்க மேடம் இல்ல இல்ல நான் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நான் சொன்னபடி தான प्रिபெயர் பண்ணிருக்கீங்க ஆமா மேடம் ஆமா ஓகே அப்ப அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நல்ல பாத்து ரெஜிஸ்ட்ரேஷன் வெச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஓகே மேடம் பண்ணிரலாம் கிளம்புங்க வர மேடம் கா என்னக்கா என்னக்கா டேய் நான் எது பண்ணாலும் அது உங்க நல்லதுக்காக தான் பண்ணுவேன் சரியா அந்த ஆறுமுகம் நம்ம அக்காவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறானா அப்படி ஏதாவது நடந்தது அவன் உடம்புல இருக்கிற அத்தனை எலுமி பாட்பட்ட பிரிச்சிடுவேன் மகேஷ் நீ கவலையப்படாத நாம ரெண்டு பேர் இருக்கும் போது அக்காவை கொண்டுவான அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை இத்தனை நாளா வளர்த்ததுக்கு நீங்க இனிமே தாண்டா எனக்கு பிரயோஜனமா இருக்க போறீங்க